இன்றைய கூட்டத்திற்கு சென்ற கூட்ட அறிக்கையை வாசிப்பதற்கு முன்னால் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்று நடைபெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட நமது 14ஆவது மாநில பேரவை கூட்டத்தினுடைய கூட்டத்திற்கு யார் யார் நாங்கள் போனோம், அங்கே எப்படி நடத்தினாங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு உரையை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் செயல உரையை அறிக்கிறேன். அதாவது அந்த விழுப்புரம் கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உறுப்பினர் அனைவர்கிட்டையும் அங்கேது இது வாங்கினோம், ஒப்புதெல்லாம் வாங்கினோம். வாங்கினதில் 14 பேருக்கு மேலே கொடுத்துருந்தாங்க. கடைசியாக பார்த்தா கூட்டத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போனால் எல்லோரும் பல காரணங்களை சொல்லி எல்லோரும் நழுவிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வரலைங்கிறத எங்களுக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். அப்படின்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கூட்டம்ங்க உண்மையிலே. அதாவது விழுப்புரம் மாவட்டம்ங்கிறது இப்போ 3 மாவட்டமாக மாறிடுச்சு. ஆனால் அந்த 3 மாவட்டமும் சேர்ந்து அந்த கூட்டத்தை அவ்வளோ சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. அதை நம்ம உறுப்பினர்கள் எல்லோரும் எப்பவும் போல வேன் நீரில் எடுத்துகிட்டு போகணும்னு எல்லா தலைவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். நாங்களும் எல்லாம் ஆர்வமாக இருந்தோம். அந்த தலைவர் அதை மாதிரி போக முடியல. இருந்தாலும் இது பொதுக்குழுவுக்கு வந்து நம்ம எல்லாருமே மாவட்டத்திலேருந்து மொத்தமாக ஒரு வேணும்னு பிடிச்சி போனால் தலைவருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும். ரெண்டாவது நம்ம மாவட்டத்தை பற்றி ஏற்கனவே நாங்கள் முன்னணியில் இருக்கோம் எல்லா விஷயத்துலையும். இதை பின்னணியில் போகக்கூடாது. அதனால் வந்து இனிமேல் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டங்களுக்கு தயவுசெய்து நம்ம மாவட்டத்திலேருந்து கணிசமான உறுப்பினர்கள், செயற்குழுவுக்கெல்லாம் அதிகமாக தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. செயற்குழுவுக்கு வந்து மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர், மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் இருந்தால் போதும்ட்டாங்க. மற்றபடி இந்த பொதுக்குழு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அதுக்கு நம்ம சிறப்பாக நம்ம மாவட்டத்திலேருந்து உறுப்பினர்கள் கணிசமான அளவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கடைசியாக வந்து நிர்வாகிகள் மட்டும்தான் போக மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். யார்? நம்ம அண்ணன், அதாவது குருராஜப்பா அவர்கள் வந்து நம்ம கூட்டத்துக்கு வந்ததே ரொம்ப பின்னாடி தான் வந்தார். ஏன்னா சென்னையில் இருந்ததுனால இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் கூப்பிட்டோம், அவசியம் நாங்கள் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னார். அவர் பேரையும் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். கடைசியாக பார்த்தா காரில் போகிறதுக்கு 3-4 பேருக்கு மேலே போக முடியல. கடைசியாக அண்ணனை வந்து கேட்டு அடுத்த கூட்டத்துக்கு நீங்கள் அவசியம் வர்றீங்கன்னு இந்த தடவை உங்களை கூப்பிட்டு போக முடியலன்னு சொல்லி நாங்கள் சாரி கேட்டுட்டோம் அவர்கிட்ட. ஆக நாங்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் போக முடிஞ்சது. உண்மையிலே கூட்டம் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக அறிஞ்சிருந்தோம். மகால் இருக்கட்டும், மற்றபடி அங்கே உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துண்டு போட்டு எல்லாத்தையும் இது போட்டு நமக்கு வந்து நான் தங்குறதுக்கு அவங்க இடம் கொடுத்துருந்தாங்க பாரு. அது பெரிய நல்ல ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே மகால், இந்த மகால் வந்து ரொம்ப கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மகாலுடைய இதெல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடத்துகிறது என்னென்னா அந்த 3 மாவட்டம் சேர்த்து நடத்துகிறாங்க. அது அந்த 3 மாவட்டத்தினுடைய மாவட்ட வருவாய் அலுவலர் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் நம்ம கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்கு மாவட்ட வருவாய் அலுவலர் அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ராமேஸ்வரியா இல்லை பரமேஸ்வரி, அந்த அம்மா வந்து கலந்துக்குச்சு. ஆக எனக்கு சொல்கிறேன்னா அதாவது அங்கே வந்து அசோசியேஷன் மற்ற ஜென்ரல் அசோசியேஷன் எல்லா அசோசியேஷனுடைய தலைவர்களும் வந்தாங்க. எல்லா அசோசியேஷனுடைய தலைவர்களும் வந்து வாழ்த்துனாங்க. அதே மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டு ப்ரெஸ்காரவங்க அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அதை நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம். உண்மையிலே ரொம்ப எனக்கு ரொம்ப நம்ம அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த விதம் அது நடந்தது. 210 பேர் கலந்துக்கிட்டாங்க. அவங்க நான் சாதாரணமாக 150 பேர் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் 210 பேர் நல்லா கிராண்டாக பண்ணாங்க. இது அதில் ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி கூட்டத்தை நம்ம அன்னைக்கு நடத்தியிருக்கோம். அது அர்த்தமாக நம்ம போட்டது டேட்டு. ஆனால் அதற்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் மழை இங்கே விழுப்புரத்தில். நம்மளால் கூட்டம் நடத்தியிருக்க முடியாது. அது முத நாள் நம்ம நடத்தி எல்லாரும் ஊர்வலம் சேர்ந்துட்டோம். ஆமாம், நேர வழி எஸ்கேப்டு. ஆனால் அவ்வளவு சிறப்பாக நடத்தி முடித்ததுக்கு வர்ண பகவான கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. இது அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு எனக்கு வருத்தம் தான். ஆனால் இது அண்ணனை கூட்டி போக முடியலன்னு வேற எங்களுக்கு வருத்தம். ஏன்னா வர்றோம்னு சொன்ன வரையும் விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு தயவுசெய்து நீங்கள் அனைவரும் எப்பவும் போல் நம்ம மாவட்டத்தில் திரளாக போகிற மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறோம்னு சொல்லி இந்த கூட்டத்தின் மூலமாக வேண்டுகோளாக வைக்கிறேன். இப்போது எனது செயலர் அறிக்கையை வாசிக்கிறேன். நாங்கள் அன்னைக்கு தான் வந்து இதிலேருந்து வந்திருந்தோம், விழுப்புரத்துலேருந்து. அதனால் எல்லாம் டயர்டாகிட்டாங்க. அதோட சரி இந்த மாதம் கூட்டத்தை தள்ளி வச்சுருவோம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டோம். அது போக மேட்ரும் நிறைய கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இருக்குல்ல, அதுவும் நம்ம கைக்கு வந்து சேரல. அதனால் அந்த தீர்மானங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நடத்திக்கிறோம்னு சொல்லி முடிவு பண்ணோம். அது வரவும் கொஞ்சம் முன்னப்பின் ஆயிடுச்சு. அதோட நம்மளும் அடுத்த மாதமாக வச்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதன் அடிப்படையில் இந்த கூட்டம் வந்து 13-7 நடத்தப்பட்டது. அதாவது இந்த விழுப்புரம் பொது இதுக்கு பொதுக்குழுவுக்கு முன்னாடி நடத்தப்பட்டது. இதில் வந்து நம்ம நிறைவேற்றிய தீர்மானங்கள்லாம் அங்கே அந்த கூட்டத்தில் வந்து எல்லாமே வந்து ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை நிகழ்ச்சி இதை பாடிக்கிறேன். இன்று 13-7-24 125வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் வழக்கம்போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலக சங்க கட்டடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ் மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் மாவட்ட துணைத்தலைவர் திரு கே ஆர் ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்றார். சென்ற கூட்ட அறிக்கையை உறுப்பினர்களுக்கு வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு மாவட்ட செயலர் திரு வி வேலாயுதம் அவர்கள் கரவொலி ஒப்புதல் பெற்றார். தொடர்ந்து நமது மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமை உரை நிகழ்த்தினார். முதலில் இன்று நமது சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்ட புதிய உறுப்பினர்கள் திருமதி உஷா ஜி உஷா துணை ஆட்சியர் பணி நிறைவு அவர்களையும் திருமதி ஐ விஜயா துணை ஆட்சியர் பணி நிறைவு அவர்களையும் சிறப்பான முறையில் வரவேற்றார். புதிய உறுப்பினர்கள் நம் சங்கத்தில் இணையும் போதெல்லாம் நமது சங்கம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது என்பதையும் சங்கத்தின் நோக்கங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றியும் சுருக்கமாக கூறுவது மரபு என்பதன் அடிப்படையில் நமது சங்க வரலாறை சுருக்கமாக உறுப்பினரிடம் பகிர்ந்து கொண்டார். அதன் பின்னர் 7-8-2024 அன்று நமது சங்கத்தின் 14வது ஆண்டு பேரவை கூட்டம் விழுப்புரம் மாநகரில் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது என்பதையும் அக்கூட்டத்திற்கு வழக்கம்போல் நமது மாவட்டத்திலிருந்து திரளான உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இப்பேரவை கூட்டத்தை நடத்துவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வரும் அம்மாவட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் அம்மாவட்ட உறுப்பினர்களையும் பாராட்டி பேசினார். பின்னர் மாநில பேரவை கூட்ட அஜெண்டாவில் உள்ள பொருள்கள் குறித்து ஐட்டம் வாரியாக விவரித்தார். 1. மாநில மையத்தால் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளின் நிலை. வாங்க 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 உட்காருங்க. காடியலி இன்வைட்டர் உட்காருங்க. அவருக்கு முன்னாடி முன் வரிசையில் இடம் கொடுங்க. ஒன்று, மாநில மையத்தால் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளின் நிலை. மாநில மையத்தால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுக்கப்பட்டுள்ள 4 ரிட் மனுக்களும் அரசின் எதிர்வாதுரைக்காக நிலுவையில் உள்ளது என்றும் எதிர்வாதுரை தாக்கல் செய்யப்பட்டதும் வழக்குகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மூலம் ஆவணம் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவ்வழக்குகளில் எதிர்வாதுரை தாக்கல் செய்ய காலக்கெடு நிர்ணயம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டு தீர்மானம் இயற்றி மாநில பேரவைக்கு அனுப்பலாம் என்றும் தெரிவித்தார். 2. புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள மாநில மைய கட்டிடத்தின் மீட்பு நிலை. இதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு கடிதங்கள் அனுப்பியும் முன்னேற்றம் இல்லாத நிலையில் சென்னை வருவாய் நிர்வாக ஆணையரை நேரில் சந்தித்து நடவடிக்கையை துரிதப்படுத்தலாம் என உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தை தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். இதையும் மாநில பேரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் என தெரிவித்தார். 3. மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் நடத்துதல் தொடர்பான நடைமுறை சீர்திருத்தங்கள் இறுதி செய்தல். 30/3/2024 அன்று ராமநாதபுரம் நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் தீர்மானித்தபடி வரிசைக்கிரமமாக அனைத்து மாவட்டங்களும் விடுதலின்றி நடத்த திட்டம் தயார் செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி மாநில பேரவையின் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் என தெரிவித்தார். உறுப்பினர்கள் அனைவரும் இக்கருத்தை ஆமோதித்தனர். 4. புதிய உறுப்பினர்கள் சேர்த்தலில் மாவட்டங்கள் அடைந்த முன்னேற்றம். மாநில தலைவர் அவர்கள் மாவட்ட வாரியாக அனுப்பிய பட்டியலில் நமது மாவட்டத்தில் உள்ள 5 நபர்களில் திருமதி வி மங்களம் என்பவர் திருச்சி மாவட்டத்தில் வசிக்கிறார் என்றும் திருமதி டி ஆர் சாந்தி என்பவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் திருவாளர்கள் வி பழனிக்குமார், திருமதி ஐ விஜயா, திரு ஆர் வேணு ஆகிய மூவரும் 13/7/24 அன்று நடைபெறும் மாவட்ட பொதுக்குழுவுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டனர் என்றும் அதில் திருமதி ஐ விஜயா என்பவர் மட்டும் கூட்டத்திற்கு வருகிறது என்று உறுப்பினர் சேர்க்கை படிவம் வழங்கினார் என்றும் மாவட்ட செயலர் அவர்கள் தெரிவித்தார். மீதமுள்ள நபர்களையும் திரும்ப திரும்ப தொடர்பு கொண்டு நம் சங்கத்தில் இணைக்க வேண்டும் என்று தலைவர் கேட்டுக்கொண்டார். அவ்வாறே செய்வதாக செயலர் அவர்கள் உறுதியளித்தார். 5. மாநில வளர்ச்சி நிதி வழங்குதலில் மாவட்டங்கள் அடைந்த இலக்கு. நம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் 100 உறுப்பினர்களுக்குரிய முழு தொகை ₹50,000 மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு விட்டது. இருப்பினும் இன்னும 43 உறுப்பினர்கள் மாநில வளர்ச்சி நிதி செலுத்தாமல் உள்ளனர். அவர்களிடம் இத்தொகையை வசூல் செய்ய துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைவர் அவர்கள் அறிவுறுத்தினார். 6. உறுப்பினர்களால் கொண்டு வரப்படும் இதர
இதர பொருள்கள். மாநில பொதுக்குழு கூட்டங்களுக்கு எல்லா மாவட்டங்களிலிருந்து அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கலந்து கொண்டாலும், மாநில செயற்குழு கூட்டங்களுக்கு மாநில செயற்குழு உறுப்பினர் ஒருவரும் மாவட்ட நிர்வாகி ஒருவரும் சென்று வந்தால் போதுமானது என்றும், மாவட்ட உறுப்பினர்களுக்கும் கூட்டம் நடத்தும் மாவட்டத்திற்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்தை தலைவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு தீர்மானமாக ஏற்றுமாறும் அதனை மாநில பேரவைக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொண்டார். அதன் பின்னர் பொருளாதார அறிக்கை பொருளாளரால் வாசிக்கப்பட்டது. அதில் மாநில வளர்ச்சி நிதி செலுத்த வேண்டிய 43 உறுப்பினர்களின் பெயர்கள் வாசிக்கப்பட்டது. இவர்களுக்கு தனித்தனியே கடிதங்கள் அனுப்ப வேண்டும் என தலைவர் கேட்டுக்கொண்டார். இறுதியாக நீண்ட நெடிய விவாதங்களுக்கு பின்னர் கீழ்காணும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில பேரவைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தீர்மானங்கள். தீர்மானம் 1, நமது உறுப்பினர்களின் ஊதிய முரண்பாடுகள் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடுக்கப்பட்ட 4 வழக்குகளிலும் அரசின் எதிர்வாதுரை கவுண்டர் அபிடவிட் இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், அதன் காரணமாக நீண்ட காலமாக இவ்வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் தெரிய வருகிறது. எனவே அரசுக்கு எதிர்வாதுரை தாக்கல் செய்ய காலக்கெடு நிர்ணயம் செய்யுமாறு நீதிமன்றத்துக்கு நமது வழக்கறிஞர் மூலம் அழுத்தம் தர கேட்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2, புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள நமது மாநில மைய கட்டிடத்தை மீட்பதற்கு மாவட்ட ஆட்சியரை நேரிலும் கடிதங்கள் மூலமும் தொடர்பு கொண்டும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. எனவே இது சம்பந்தமாக சென்னை வருவாய் நிர்வாக ஆணையரை நேரில் சந்தித்து நடவடிக்கையை துரிதப்படுத்துமாறு கேட்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, மாநில பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை வரிசை கிரமமாக அனைத்து மாவட்டங்களும் எவ்வித விடுதலுமின்றி நடத்த முன்வர வேண்டும் என கேட்டு 30/3/24 அன்று ராமநாதபுரம் நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழுவில் தீர்மானம் இயற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு ஒரு திட்ட முன்வரைவு டிராப்ட் பிளான் தயார் செய்து அதனை பொதுக்குழுவின் ஒப்புதல் பெற நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, நமது சங்கத்தால் நடத்தப்படும் மாநில பொதுக்குழு கூட்டங்களுக்கு அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் கலந்து கொள்வது சிறப்பாக இருக்கும் என்றும், அதே வேளையில் மாநில செயற்குழு கூட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு மாநில செயற்குழு உறுப்பினரும் ஒரு மாவட்ட நிர்வாகியும் கலந்து கொண்டால் போதுமானது என்றும் மாநில பேரவை கூட்டத்தில் தீர்மானம் ஏற்ற கேட்டு தீர்மானம் ஏற்றப்படுகிறது. இதர தீர்மானங்கள், இந்த 4 தீர்மானங்களும் நம்ம இது கொண்டு போயிருக்கோம். அந்த தீர்மானத்தில் எதாவது அக்செப்ட் பண்ணியிருக்காங்கிறது இப்போ மறுபடியும் ஆசிப்பாங்க. தீர்மானம் 5, இதர தீர்மானங்களில் தீர்மானம் 5, மாநிலத்திலிருந்து உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக வரப்பெற்ற பட்டியலில் உள்ள 4 நபர்களில் ஒருவர் மட்டுமே நமது சங்கத்தில் இணைந்துள்ளார். மீதமுள்ள 3 நபர்களையும் அடிக்கடி தொடர்பு கொண்டு நம் சங்கத்தில் அவர்களை உறுப்பினர்களாக இணைக்க மாவட்ட நிர்வாகிகள் முழு முயற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டு தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 6, நம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் 100 உறுப்பினர்களுக்குரிய மாநில வளர்ச்சி நிதி 50,000 முழுமையாக வழங்கப்பட்டு விட்டது. இருப்பினும் இன்னும் வளர்ச்சி நிதி வழங்காத 43 உறுப்பினர்களுக்கு தனித்தனியே கடிதம் அனுப்பி அவர்களிடம் அத்தொகையை விரைந்து வசூல் செய்து நம் சங்க நிதி கணக்கை நேர் செய்யுமாறு கேட்டு தீர்மானம் ஏற்றப்படுகிறது. தீர்மானம் 7/8/2024 அன்று விழுப்புரம் நகரில் நடைபெற உள்ள நமது சங்கத்தின் மாநில பேரவை கூட்டத்தை நடத்த ஒப்புதல் அளித்ததோடு அக்கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வரும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் பாராட்டி தீர்மானம் ஏற்றப்படுகிறது. நிறைவாக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு கங்காதரன் அவர்கள் நன்றி நவில கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு கரகோலி மூலம் ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம். 16வது ஆண்டு பொறுப்பு நடைபெற்றது. அதில் பல்வேறு லேண்ட்மார்க் ரெசல்யூஷன் பற்றி சொல்லலாம். அந்த அத்தகைய தீர்மானங்கள் இயக்கப்பட்டு தீர்மானங்களை பற்றி நம்முடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு சிராஜுதீன் அவர்கள் உங்களிடம் வாசித்து அளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 14வது ஆண்டு பேரவை கூட்ட நடவடிக்கைகள். 14வது ஆண்டு பேரவை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் நகரில் விவிஏ மீனாட்சி ஆறுமுகம் திருமண மகாலில் அமரர் திரு வி சந்திரன் அரங்கில் 7/8/24 அன்று காலை 10 மணிக்கு மாநில தலைவர் திரு எஸ் முக்கையா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டம் துவங்கும் முன்னர் காலை 9:45 மாநில தலைவர்களால் சங்கக்கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. கூட்டம் காலை 10 மணிக்கு தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கியது. விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு ஆர் சேதுராமன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். தொடர்ந்து இயற்கை எய்திய நமது சங்க உறுப்பினர்கள் 16 நபர்களுக்கும் கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் உயிரிழந்த பொதுமக்களுக்கும் மாநில இணைச் செயலாளர் திரு செங்குட்டூன் அவர்களால் இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய 2 நிமிடங்கள் அனைவராலும் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது.
மாநில தலைவர் அவர்கள் துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து மாநில பொதுச்செயலாளர் திரு அபரஞ்சி அவர்கள் 2023-24 ஆண்டுக்கான ஆண்டறிக்கை வாசித்தார். மாநில பொருளாளர் திரு என் ராஜகோபாலன் அவர்கள் 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் புதுக்கோட்டை ஆட்சியர் திரு எஸ் மனோகரன் ஐஏஎஸ் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு எம் பரமேஸ்வரி அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட அருவாய் அலுவலர் திரு கே சத்யநாராயணன் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட கருவூல அலுவலர் திரு ஆர் ராமச்சந்திரன் அவர்கள், விழுப்புரம் மாவட்ட கூடுதல் கருவூல அலுவலர் திரு ஆர் அருட்செல்வம் அவர்கள், டாஸ்கோரா டிஎஸ்ஆர்ஓஏ மாநில பொதுச்செயலாளர் திரு வி சுந்தரராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினர். வழக்கு நிலை குறித்து திரு எஸ் பாலசுப்ரமணியன் மாநில துணைத் தலைவர் அவர்கள் விளக்க உரையாற்றினார். விழுப்புரம் மாவட்ட உறுப்பினர் மாவட்ட வருவாய் அலுவலர் பணி நிறைவு திரு எம் ரஹீம் அவர்கள் கவிதை மூலம் சங்கத்தை வாழ்த்தினார். 30/3/24 அன்று மாநில செயற்குழுவை செம்மையுடன் நடத்திய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றுகள் வழங்கி மையத்தால் கௌரவிக்கப்பட்டனர். 7/8/24 அன்று விழுப்புரம் மாவட்டத்தில் 14th ஆண்டு பேரவை கூட்டத்தை சிறப்பாக நடத்திய விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு பயனாடை பொருத்தி மாநில மையத்தால் கௌரவிக்கப்பட்டனர். உணவு இடைவேளைக்கு பிறகு அனைத்து மாவட்ட கருத்துக்கள் பெற கோரப்பட்டு மாநில துணைத் தலைவர் திரு கே கோபால் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளால் தீர்மானம் முன்மொழியப்பட்டு கீழ்காணும் தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் எண் 1. இந்த சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்து சென்ற மாநில செயற்குழு கூட்டத்திற்கும் தற்போதைக்கும் இடையில் 16 உறுப்பினர்கள் இயற்கை எய்தியுள்ளனர். அவர்கள் அனைவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுமென அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 2. ஏ. சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளச்சேதங்கள் மற்றும் நிலச்சரிவுகளில் தங்கள் இன்னூர்களை இழந்த நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகத்தான் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. பி. மேற்படி நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளச்சேதங்களில் வீடு வாசல்கள் உடைமைகளை இழந்து தவிக்கும் பொதுமக்களுக்கு நம்மாலான உதவியை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 3. 28/12/2022 அன்று செங்கல்பட்டில் நடைபெற்ற பொதுக்குழு, 29/4/23 அன்று விருதுநகரில் நடைபெற்ற செயற்குழு மற்றும் 26/9/23 அன்று சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு ஆகியவைகளில் தீர்மானித்தபடி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு 3 ரிட் மனுக்களும் துணை ஆட்சிகளுக்கு 1 ரிட் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டு 27/9/2023, 5/1/24 மற்றும் 27/3/24 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அரசிடமிருந்து இதுவரை எதிர்வாதுரை பெறப்படாததால் இதனை துரிதப்படுத்தி தீர்ப்பினை பெற நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 4. நமது சங்க உறுப்பினர்கள் அவர்கள் பணியில் இருக்கும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், உறுப்பினர்களின் பல்வேறு கோரிக்கைகள் மீது உத்தரவு பிறப்பிக்க வேண்டியவை பட்டியலிட்டு ஒவ்வொரு செயற்குழு மற்றும் பொதுக்குழு முடிவடைந்ததும் இறுதியாக 5/7/2024 அன்று தனித்தனியாக அரசு வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. 7/3/24 அன்று சென்னையில் நமது தலைமை இடச் செயலாளர், மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் அடங்கிய ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிப்பு குழு மூலம் அரசு உயர் அதிகாரிகளை சந்தித்ததில் தேர்தல் முடிந்து 2 மாதத்திற்குள் ஆணையிடுவதாக தெரிவித்திருந்தார். எனவே மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை கண்காணிப்பு குழு, வருவாய்த்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் உள்ள உயர் அலுவலர்களை நேரில் சந்தித்து இதுகுறித்து முறையிடுவது என தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 5. 30/3/24 ராமநாதபுரம் நகரில் நடைபெற்ற மாநில செயற்குழு தீர்மானம் எண் 8A முடிவு செய்தபடி இனி வரும் காலங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சங்க நடவடிக்கைகள் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு கீழ்கண்டவாறு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடைமுறைப்படுத்தும் நெறிமுறைகள் தீர்மானிக்கப்பட்டது. வரிசையின் 1. மாவட்டத்தின் பெயர் அரியலூர். ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு நடத்தப்படவில்லை. நடத்தப்படாத நிலையில் தற்போது நடத்தும் வாய்ப்பு விவரம் நடத்த வாய்ப்பில்லை. குறிப்புகள்:
எனவே அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கரூர் மூன்று மாவட்டங்களுக்கும் சேர்த்து கரூர் மாவட்டத்தில் 29வது மாவட்ட செயற்குழுவை நடத்தலாம். செங்கல்பட்டு செங்கல்பட்டு இவங்க ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு நடத்தினதுனால அவங்களுக்கு அடுத்துக்கு அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலை. சென்னை செயற்குழு பொதுக்குழு நடத்துறீங்களா, அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகலை. கோவை எனக்கு இவங்க ஏற்கனவே நடத்தாதனால தனியே நடத்த வாய்ப்பில்லை, எனவே திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி சேர்த்து கோவையில் நடத்தலாம். 30வது செயற்குழு திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்து 30வது செயற்குழு நடத்துறதுக்கு தீர்மானம். கடலூர் செயற்குழு 4/5/2013, 21/20/2021, பொதுக்குழு 21/1/21 ஏற்கனவே நடத்திருக்கிறதுனால கொஸ்டின் அரைசஸ். தருமபுரி ஏற்கனவே நடத்தலை, தனியாக நடத்த வாய்ப்பில்லை, அதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி தேர்தல் நடைபெறவில்லை. இரண்டு மாவட்டங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நாமக்கல்லை சேர்த்து 15வது பொதுக்குழு நாமக்கல்லில் சேர்த்து நடத்தலாம். சரிதானே சார்? ஆமாம். திண்டுக்கல் திண்டுக்கல் இவங்க ஏற்கனவே 2016/2018 செயற்குழு பொதுக்குழு நடத்ததுனால இவங்களுக்கு அந்த கொஸ்டின் வரல. ஈரோடு அதே மாதிரி 2011 செயற்குழு நடத்தியிருக்காங்க, நோ கொஸ்டின் அரைசஸ். காஞ்சிபுரம் ஏற்கனவே 2018 செயற்குழு, 2016 பொதுக்குழு நடத்தியிருக்காங்க, நோ கொஸ்டின் அரைசஸ். கன்னியாகுமரி 2024 செயற்குழு, 2017 பொதுக்குழு நடத்தியிருக்காங்க, ஸோ நோ கொஸ்டின் அரைசஸ். கரூரில் வந்து செயற்குழுவும் பொதுக்குழுவும் நடத்தவே இல்லை, ஆனால் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அரியலூர் பெரம்பலூர் சேர்ந்து வரிசை எண் 1 சொல்லப்பட்ட 29வது மாவட்ட செயற்குழு நடத்தலாம் அப்படின்னு தீர்மானம். ஆமாம். அடுத்து அந்த நெக்ஸ்ட்டு வந்து கரூர், அரியலூர், பெரம்பலூர் மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து நடத்துகிற மாதிரி. ஆமாம். கிருஷ்ணகிரி இவங்களுக்கு ஏற்கனவே நடத்தவும் இல்லை, தனியாக நடத்த வாய்ப்பு இல்லைனால வரிசையின் 6 சொல்லப்பட்டபடி நடத்தலாம். ஆறுங்கிறது தருமபுரி, கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் அசோசியேஷன் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை, அதை ரிவைவ் பண்ணி அதுக்கப்புறம் நாமக்கல்லையும் சேர்த்து நடத்துகிறதா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அமைக்கிறேன். மதுரை, மதுரையில் ஏற்கனவே எல்லாம் செயற்குழு பொதுக்குழு நடத்தினால எது அடுத்த கொஸ்டின் ரைஸ் ஆகலை. நாகப்பட்டினம் உங்கள் செயற்குழு நடத்தவும் இல்லை, தனியாக நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் திருவாரூர், நாகப்பட்டினம் சேர்த்து திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்கள் சேர்ந்து மயிலாடுதுறையில் நடத்தலாம். அடுத்து நாமக்கல் இவங்களுக்கு ஏற்கனவே நடத்தவும் இல்லை, தனியாக நடத்த வாய்ப்பு இல்லாதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள் இணைந்து வரிசையின் 6 சொல்லப்பட்டபடி நடத்தலாம். நீலகிரி இவங்க ஏற்கனவே ரெண்டுமே நடத்தலை, அதனால் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி சேர்த்து கோவையில் நடத்தலாம். 30வது செயற்குழு பெரம்பலூர் இவங்க ரெண்டுமே நடத்தலை, அதனால் ஏற்கனவே அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கரூர் மூன்று மாவட்டங்களும் சேர்ந்து கரூர் மாவட்டத்தில் 29வது மாவட்ட செயற்குழுவை நடத்தலாம். புதுக்கோட்டை இவங்க ஏற்கனவே ரெண்டு நடத்தினால நோ கொஸ்டின் அரைசஸ். ராமநாதபுரம் அதே மாதிரி நோ கொஸ்டின் அரைசஸ். சேலம் இல்லை. சிவகங்கை இவங்க தனியாக நடத்த வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே நடத்த முடியாத ராமநாதபுரத்திற்கு அடுத்த வாய்ப்பு வரும்போது கொடுக்கப்படும். கோவை இவங்க ஏற்கனவே இதுவரை நடத்தலை, எனவே கோவை, திருப்பூர், நீலகிரி சேர்ந்து கோவையில் 30வது செயற்குழு நடத்தலாம். கடலூர் இவங்க 2013/21 பொதுக்குழு 21 நடத்தினால இந்த நோ கொஸ்டின் அரைசஸ். தருமபுரி ஏற்கனவே தனியாகவும் நடத்தலை, அதனால் தருமபுரி, கிருஷ்ணகிரி அவங்க தேர்தல் நடைபெறவில்லை, இரண்டு மாவட்டங்களையும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து நாமக்கல்லையும் சேர்த்து 15வது பொதுக்குழு நாமக்கல்லில் சேர்த்து நடத்தலாம். திண்டுக்கல் இவங்க எல்லா மீட்டிங் நடத்ததுனால நோ கொஸ்டின் அரைசஸ். தஞ்சாவூர் இவங்க 2015 பொதுக்குழு செயற்குழு நடத்தினால புதுசாக என்ன கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ். ஆமாம், வருது. தேனி ஏற்கனவே ரெண்டு நடத்தினதுனால திண்டுக்கல்லை சேர்த்து அடுத்த முறையில் டேன்படி நடத்தலாம். திருவள்ளூர் செயற்குழு 2015 பொதுக்குழு 2019 நடத்தினால இப்போதைக்கு அந்த கொஸ்டின் அரைஸ் ஆகலை. திருவண்ணாமலை சிமிலர்லி அந்த கொஸ்டின் 2012 நடத்தியிருக்காங்க. திருவாரூர் 2013 நடத்தியிருக்கிறாங்க.
தூத்துக்குடி தனியாகவும் நடத்தலை, சேர்ந்து நடத்தாதனால 16வது பொதுக்குழுவை தூத்துக்குடியில் நடத்தலாம் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. திருச்சி செயற்குழு ஏற்கனவே 2012-14 திருச்சியில் செயற்குழு, 2012-14 பொதுக்குழு, 19 சிறப்பு பொதுக்குழு நிறையா நடத்தியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு புதுசாக சான்ஸ் இல்லை. திருநெல்வேலி 2014 செயற்குழு நடத்தியிருக்காங்க, அதனால் நோ கொஸ்டின் ஆரேசஸ். திருப்பூரில் தனியாகவும் நடத்தலை, சேர்ந்து நடத்தாதனால அங்கே தேர்தலும் நடக்கலை. அதனால் தேர்தல் முடிந்த பின் வரிசையின் நாளில் கண்டபடி 30வது மாவட்ட செயற்குழுவை நடத்தலாம். அடுத்து வேலூர் செயற்குழு 2015 நடத்தியிருக்காங்க. விழுப்புரம் 2012 செயற்குழு, 2024 பொதுக்குழு நடத்தியிருக்கிறாங்க. விருதுநகர் 2023 செயற்குழு நடத்தியிருக்கிறாங்க. மேற்காண முறைகளின்படி கீழ்கண்டவாறு அடுத்தடுத்த செயற்குழுகள் பொதுக்குழுக்கள் எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு நடவடிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு எங்கெங்கே செயற்குழு எங்கெங்கே பொதுக்குழுங்கிறத இப்போ சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க. இப்போ 2024 ஆண்டு 28வது செயற்குழு ராமநாதபுரத்தில் முடிந்தது. அடுத்து 2024 14வது பொதுக்குழு இன்று விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது. 7/8/24 இதுக்கு அடுத்து வரதான் நடக்க போகிறதுலாம். 2024-29வது மாநில செயற்குழு கரூர், அரியலூர், பெரம்பலூர், கரூரில் உத்தேசமாக டிசம்பருக்குள் நடத்த வேண்டும். 2025-30வது மாநில செயற்குழு திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்கள் இணைந்து ஏப்ரல் 25க்குள் 2025-15வது பொதுக்குழு நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி சேர்ந்து 25 ஆகஸ்ட்க்குள் மூவரும் சேர்ந்து முடிவு செய்யும் இடத்தில். 2025-31வது செயற்குழு திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை சேர்ந்து மூவரும் முடிவு செய்யும் இடத்தில் டிசம்பர் 25க்குள் 2026-32வது செயற்குழு திருவண்ணாமலை மாவட்டம் தனியாக ஏப்ரல் 26க்குள் 2027-16வது பொதுக்குழு தூத்துக்குடி மாவட்டம் தனியாக ஆகஸ்ட் 26க்குள் 2026-33வது செயற்குழு ஈரோடு மாவட்டம் தனியாக டிசம்பர் 26க்குள் 2027-34வது செயற்குழு திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் இணைந்து ஏப்ரல் 27க்குள் 2027-17வது பொதுக்குழு வேலூரில் தனியாக ஆகஸ்ட் 27க்குள் 2027-35வது செயற்குழு காஞ்சிபுரம் தனியாக டிசம்பர் 27க்குள் 2028-36வது செயற்குழு கன்னியாகுமரி தனியாக ஏப்ரல் 28க்குள் 2028-18வது பொதுக்குழு திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்கள் இணைந்து ஆகஸ்ட் 2028க்குள் 2028-37வது செயற்குழு திருவள்ளுவர் மாவட்டம் டிசம்பர் 2028க்குள் மேற்கண்ட வரிசையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள் நடத்த தீர்மானிக்கப்படுகிறது. இதற்கிடையில் தவிர்க்க முடியாத தருணங்களில் சிறப்பு கூட்டங்கள் தேவைப்பட்டால் இப்பட்டியலில் தேவையான மாற்றங்கள் செய்து கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 5, மாநில வளர்ச்சி நிதியை இன்னும் முழுமையாக முடிக்காத மற்றும் செலுத்துகை துவங்காத மாவட்டங்கள் செப்டம்பர் 24க்குள் முழுமையாக முடித்து தர கோருவது என தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 7, 30/3/2024 அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட மாநில செயற்குழு தீர்மானங்கள் அனைத்தும் பின்னேற்பு செய்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 8, நமது சங்க உறுப்பினர்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகளான குடும்ப நல நிதியை ₹2,50,000 என உயர்த்துவது, கூடுதல் ஓய்வூதியத்தை 65% உயர்த்தி வழங்க கோரியது, 90 வயதுக்கு மேற்பட்ட அரசால் அனுமதிக்கப்பட்ட கூடுதல் ஓய்வூதியத்தை ஒவ்வொரு ஆண்டும் கிடைப்பது போல் உயர்த்தி வழங்க கோரியது, தேசிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் ரீஇம்பர்ஸ் ஆகாமல் நிலுவையில் உள்ள இனங்களுக்கு போதிய நிதியை விரைவிந்து வழங்குவது, அரசாணை எண் 410 நிதி ஊதியம் துறை 4/12/11/2020 தனி ஊதியம் ₹1,000 கோரியது குறித்து நிலுவையுள்ள இனங்கள் மீது விரைவான நடவடிக்கை மேற்கொண்டு முன்மொழிவுகளில் மாநில கணக்காயருக்கு அனுப்ப கோரியது, ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்ட கமிட்டேஷன் தொகையை பிடித்தம் செய்யும் காலக்கெடுவை 15 ஆண்டுகளிலிருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க கோரியது போன்ற கோரிக்கைகள் மீது தக்க ஆணைகள் பிறப்பிக்க கோரி வருவாய்த்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர்,
மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோரை வலியுறுத்துவதுடன் மாநில நிர்வாகிகள் நேரில் சென்று முறையிடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 9, புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தும் தமிழ்நாடு அரசு இதுவரை இதனை அமுல்படுத்தவில்லை என்பதால் இக்கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மீண்டும் வலியுறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 10, புதுக்கோட்டையில் சங்கத்திற்கென வழங்கப்பட்ட இடத்தில் நமது சங்க மாநாடு நிதியை பயன்படுத்தி கட்டடத்தை கட்டி நயவஞ்சகமாக தனதாக்கி கொண்ட முன்னாள் மாநில தலைவரிடமிருந்து மீட்டு தரக்கோரி நில நிர்வாக ஆணையரை நேரில் சந்தித்து முறையிட்ட பிறகும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்பது வேதனைக்குரியது. எனவே இதனை நில நிர்வாக ஆணையர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. பி, இது தொடர்பாக நமது சங்கத்திலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்ட முன்னாள் மாநில தலைவர் நமது சங்க மாவட்ட தலைவர் அனைவருக்கும் உண்மை கிஞ்சித்தும் கலவாத பொய்யுரைகளை புனைந்து 26/7/2024 தேதியிட்டு அனுப்பியுள்ள கடிதம் இந்த மாமன்றத்தில் படித்து காண்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. அதை இந்த மாமன்றத்தால் முற்றிலுமாக நிராகரிக்கப்படுவதுடன் கடிதத்திற்கு தக்க பதிலை அவருக்கு தருவதற்கும் இப்பொருள் மீது தக்க தொடர் நடவடிக்கை தொடரவும் மாநில தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 19, மாநில பொதுச்செயலாளர் திரு அபரஞ்சி அவர்களால் இப்பேரவையில் வாசிக்கப்பட்ட 2023-24 ஆண்டறிக்கை முழுவதையும் ஏற்பதாக தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 12, 2023-24 பட்டய கணக்காரர்களால் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு மாநில பொருளாளர் திரு என் ராஜகோபாலன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை எவ்வித திருத்தமுமின்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 13, 2023-24 ஆயுட்கால உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்ட 60 பேரை உறுப்பினர்களாக ஏற்பது எனவும் இயற்கை எய்திய 42 உறுப்பினர்களை நீக்குவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. தீர்மானம் எண் 14th மாநில பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் புதுக்கோட்டை ஆட்சியர் திரு எஸ் மனோகரன் ஐஏஎஸ் ரிட்டையர்டு வாழ்த்துறை வழங்கிய விழுப்புரம் மாவட்ட அலுவலர் திரு எம் பரமேஸ்வரி, கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கே சத்யநாராயணன், விழுப்புரம் மாவட்ட கருவூல அலுவலர் திரு ஆர் ராமச்சந்திரன், விழுப்புரம் மாவட்ட கூடுதல் கருவூல அலுவலர் திரு அருட்செல்வம், டிஎஸ்ஆர்ஓஏ மாநில பொதுச்செயலாளர் திரு வி சுந்தரராஜன் ஆகியோருக்கு மாநில மையத்தின் சார்பில் பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்து தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் எண் 15, 14th மாநில பேரவை கூட்டத்தை 7/8/24 விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கலந்து கொண்ட அனைவருக்கும் வரவேற்பு நல்கி தங்குவதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து காலை சிற்றுண்டி மற்றும் மதியம் அறுசுவை உணவு வழங்கிய விழுப்புரம் மாவட்ட தலைவர் திரு ஆர் சேதுராமன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த மாநில இணைச் செயலாளர் திரு ஜி செங்குட்டுவன் அவர்களுக்கும் மாநில மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாநில மையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி தெரிவித்து தீர்மானம் ஏற்றப்பட்டது. இறுதியாக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் திரு கே கார்த்திகேயன் அவர்கள் நன்றி கூட நாட்டுப்பண்ணுடன் கூட்டம் இனிதே முடிவுற்றது. நன்றி, வணக்கம். நிதியின் அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். என்றால் சென்ற ஆண்டு பேரவையில் மேலதான் பிரஸ் பண்றேன்.